அதாவது பெரியூர் ஜெயந்தி ஈரா டிவோனியன் டிவோனியன் காலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கால பீரியட் காலகட்டத்துல அதிகமாக இந்த தாவரங்கள் வந்துச்சு எது பெரியூர் சோயக்கீரா ஒண்ணுமா குச்சு கேட்கலாம் டெட்டோபைட்டுகள் எந்த காலகட்டத்துல அதிகமாக வாழ்ந்துச்சுன்னா பெரியூர் சோய்க்கு ஊழியன் நம்ம சொல்றோம் டிவோனியன் காலகட்டத்துல இந்த தாவரங்கள் அதாவது 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் அதிகமாக தாவரங்கள் அதிகமாக இந்த நிலத்துல வாழப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க உலகத்துல வாழப்பட்டது ஒரு முக்கியமான விஷயம் இந்த தாவரங்கள் எங்க சார் அதிகமாக வாழும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாவரங்கள் பிரியோபைட்டு போலவே ஈரமான குளிர்ந்த நீர் உள்ள நிழலான பகுதிகள் அப்ப வாழிடம் பிரியோபைட்டுக்கும் டெத்தோபைட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டும் ஒரே மாதிரியா இருந்தாலும் இது கூல் அதாவது கூலான நீர்கள் அதாவது கூலான நீர் உள்ள நிழல்களையும் ஈரமான பகுதிகளையும் அதிகமாக வாழக்கூடியதாக இந்த தாவரங்கள் கருதப்படுது இது சார் டெல்டோபைட் அப்ப டெல்டோபைட்டோட பொது பண்பு என்ன சார் அப்ப டெல்டோபைட்டோட பொது பண்புகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டெல்டோபைட் பிரியோபைட்டுக்கு பொது பண்புகள்ல நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம் அந்த பண்பு என்னன்னு வாஸ்குலர் கற்றை என்ன சார் நம்ம வாஸ்குலர் திசு படிச்சிருக்கோம்
வாஸ்குலர் திசு தெரியும் சைலோஃப்ளோயம் வாஸ்குலர் திசுன்னு சொல்றீங்க ஆனா வாஸ்குலர் கற்றைனா என்ன சார் இந்த சைலமும் ஃப்ளோயமும் ஒருங்கே இணைந்து ஒரு கற்றையாக அதாவது தாமிர தண்டின் உருவாக்கம் ஒரு வளையமாகவோ இல்லது ஒரு அமைப்பாகவோ காணப்படுத்து அதுக்கு பேரு வாஸ்குலர் கற்றை பேரு அப்ப இந்த வாஸ்குலர் கற்றையை எடுக்க போயிட்டு வந்து புரோட்டோஸ்டீல் புரோட்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு சைபனோஸ்டீல் ஸ்டீல் அப்ப இரண்டு வகையான வாஸ்குலர் கற்றைகள் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப புரோட்டோ ஸ்டீல் ஸ்டீல்னா என்ன சார் நம்ம ஸ்டீல்னாவே என்ன நினைச்சுக்கோம் அப்படின்னா கம்பி அப்படின்னா அது போல உறுதியாக இங்க இருக்கக்கூடிய தாவரம் வைரம் பாஞ்ச கட்டைன்னு நம்ம சொல்றோம் இத வைரம் பாஞ்சது போல இந்த ஸ்டீல் அதனால இந்த ஸ்டீல் சொல்றோம் இந்த ஸ்டீல்ங்கிறது என்ன சார் அப்ப நம்ம ஒரு தாவர தண்டில் உள்ள அமைப்பை பார்த்தோம்னா புறத்தோல் புரணி பகுதி இருக்கும் அகத்தோல் இருக்கும் புரணி அகத்தோல் அடுத்தது பெரிசைக்கிள் வாஸ்குலர் கற்றை பித்து அப்படின்னு உள்ள அமைப்புல பார்த்தோம்னா பல அடுக்குகளாக காணப்படும் அப்ப என்ன சொல்றோம் எது ஸ்டீல் சொல்றோம் உள்ள அமைப்புக்கு உள்ளாக அதாவது அகத்தோலுக்கு உள்ளாக தார உள்ள அமைப்புல அதாவது பெரிய பெரிசைக்கிள் வாஸ்குலர் கற்றை மெடுலரி பிளேஸ் நம்ம சொல்ற மெடுலரி கதைகள் பித்து இது மூணும் சேர்ந்து நம்ம என்னன்னு சொல்றோம் ஸ்டீல் சொல்றோம் எது எது பெரிசைக்கிள் பெரிசைக்கிள் வாஸ்குலர் திசு எப்படி சார் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நெருக்க போயிட்ட பொறுத்தவரைக்கும்
பாருங்க வித்தகத்தை கொன்றுக வித்தகம் இல்லை அப்படினு சொல்றாங்க சிறப்பு வகையான இலைகள்ல இருந்து இந்த வித்தகம் தோன்றுது நாம அத தான் ஸ்போரோஃபில் அப்படினு சொல்றோம் இந்த வித்தகத்தை தான் ஆங்கிலத்துல என்ன சொல்றோம் ஸ்போரோஃபில் சொல்றோம் இந்த ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய இந்த வித்தகம் சிறப்பு வகை வித்தகம் இலைகள்ல இருந்து தோன்றுது சில தாவரங்கள்ல இந்த வித்தக இலைகள் வித்தக இலைகள் அப்படினா இந்த இலைகள் என்ன இருக்கும் ஸ்போரை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்போரை தாங்கக்கூடியது இது சில தாவரங்கள்ல இது நெருக்கமாக அமைந்து இந்த வித்தக ஸ்போரகம் நெருக்கமாக அமைந்து கூம்பு வடிவத்தையோ என்னத்தை உருவாக்கலாம் கூம்பு வடிவம் கூம்பு போர் சொல்லக்கூடிய கூம்பு வடிவத்தையோ அல்லது இப்ப இந்த வித்தகம் என்ன சார் பண்ணும் வித்தகங்கள் குண்டல் பாவுக்கு மூலம்
சுருண்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரிடியத்தை டெரிட்டோபைட்ல உற்பத்தி
அடுத்து நம்ம டெரிடோபைட்டுகளின் வகைப்பாடு. இந்த டெரிடோபைட்டுகளின் வகைப்பாடு பாத்தீங்கன்னா ரெய்மர் 1954ல ஐந்து துணை பிரிவுகளாக வகைப்படுத்தியிருக்காரு. என்ன எப்படி சார் வகைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சைலோபைட்டாக்சிடா, சைலோடாக்சிடா, லைகாப்சிடா அண்ட் ஸ்பினாப்சிடா அண்ட் டிராப்சிடா அப்படின்னு ஐந்து துணை பிரிவுகளாக டெரிடோபைட்டை வகைப்படுத்தியிருக்காரு. யார் சார்? ரெய்மர் 1954. இதுல 19 துறைகளும் 48 குடும்பங்களும் உள்ளடக்கியது. முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இப்ப இந்த 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, டெரிடோபைட்ல ரெய்மர் வகைப்படுத்திய ஐந்து துணை பிரிவுகளை எழுதுன்னு கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டின்ல. அதே மாதிரி சில நேரங்களில் எத்தனை துறைகள் டெரிடோபைட்ல இருக்கு, அது மாதிரி எத்தனை குடும்பங்களை உள்ளடக்கியதுன்னு கேட்பாங்க. முக்கியமான கொஸ்டின். 19 துறைகளும் 48 குடும்பங்களும் டெரிடோபைட்ல என்னது உள்ளடக்கியதாக இருக்கு. அப்போ முக்கியம் என்னது? டெரிடோபைட்டுகளை வகைப்படுத்தியது ரெய்மரு ஒரு வகைப்பாட்டை முன்மொழிகிறார். ஒரு 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 பண்பின் அடிப்படையில வகைப்படுத்துறாரு. 5 வகையாக படுத்துறாரு. 1 பொருளாதார முக்கியத்துவம், பொருளாதார முக்கியத்துவத்தை பார்ப்போம். அடுத்து டெரிடோபைட்டுகளின் பொருளாதார பயன்கள் அதாவது பொருளாதார முக்கியத்துவம். அப்ப டெரிடோபைட்டுகளின் பொருளாதார முக்கியத்துல டெரிடோபைட் என்னென்ன தாவரங்கள் என்னென்ன பொருளாதார முக்கியத்துல பங்கேற்குது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பார்க்கக்கூடிய என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கொமராகா அடியாண்டிக் பாமிஸ் அதாவது தொலத்தோ இலை பேரணி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தாவரங்கள், வெட்டு மலர் ஒழுங்கமைப்பு அதாவது கட்ஃபிளவர் அரேஞ்ச்மெண்ட் தயாரிக்க இது ஒரு முக்கிய, வெட்டுமலர் ஒழுங்கமைப்புல தொழிற்சாலைகளை இது அதிகமாக பயன்படுது. அதாவது ஃபிளவர் கட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நம்ம சொல்லுவோம். தோட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, சரி ஃபங்க்ஷன்லாம் பாத்தீங்கன்னா தாவரங்கள் அப்படியே வெட்டி அழகா வச்சிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரியான ஃபிளவர் கட்டிங் மெத்தடுக்கு இந்த கோமாரா அடியாண்ட பாமிஸ் தாவரம் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது வெட்டுமலர் ஒழுங்கமைப்புக்கு இது பயனுள்ளதாக இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மார்சிலியா, இந்த மார்சிலியா வந்து ஆர்கிலேன்னு சொல்றாங்க. முக்கியமான இது உணவாக பயன்படக்கூடிய ஒரு டெரிடோபைட். அப்ப டெரிடோபைட் உணவாக பயன்படக்கூடிய டெரிடோபைட் எடுத்துக்காட்டு தருங்க அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், மார்சிலியா முக்கியமான ஒரு மார்க் போச்சு. சில நேரம் ஆரக்கியலும் கொடுத்துருப்பாங்க முக்கியம். அடுத்து அசோலா, இந்த அசோலாங்கிறது என்ன சார்னா நீர் பேரணின்னு நம்ம சொல்றோம். இந்த அசோலா நீர் பேரணி உயிர் உரம் தயாரிக்க பயன்படுது. அதாவது உயிர் உரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உயிர் உரம் அப்படிங்கிறது இட்ஸ் அ லிவிங் ஆர்கானிசம் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ ஃபர்டைசர் நம்ம சொல்றோம். அதாவது உயிர் இருக்கக்கூடிய ஒரு தாவ உரமாக பயன்படுது. அதாவது வழிபட்டத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலநிறுத்தக்கூடிய தாவரம் அதுதான் உயிர் உரம் தயாரிக்க இந்த அசோலா பயன்படுது. முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ல இதுவும் கேட்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாடாப்புழு நீக்குவதற்கு பயன்படக்கூடிய மருந்தாக இது இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, நாடாப்புழு நீக்குவதற்கு பயன்படக்கூடிய டெரிடோபைட் தாவரம் எது? ட்ரையாப்டிரிஸ் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசு தாவரம் நாடா புழு நீக்குவதற்கு பயன்படக்கூடியதற்கு இண்டஸ்ட்ரியல். அடுத்தது டெரிஸ் விட்டேட்டா அப்படின்ற ஒரு தாவரம் மண்ணில் உள்ள வன் உலோகங்களை என்ன சார் வன் உலோகம் ஹெவி மெட்டலை நீக்குவதற்கு பயன்படக்கூடியதாக இருக்கு. மண்ணில் உள்ள வன் உலோகங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஹெவி மெட்டல் அதை நீக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய தாவரம் டெரிஸ் விட்டேட்டா முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதான் என்ன சார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வன் உலோகம் அப்படின்றது ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அடுத்தது
வாஸ்குலர் திசு வாஸ்குலர் திசுக்கள்னு சொல்றோம் அதுல மெடுல்லரி ரேஸ்னு நம்ம சொல்றோம் மெடுல்லர் மெடுல்லரி கதிர்கள் அடுத்தது மையத்துல பாத்தீங்கன்னா பித்து பித்து காணப்படும் இதைத்தான் நம்ம என்னன்னு சொன்னோம் அப்ப ஸ்டீலுங்கிறது தாமிர தண்டின் உள்ள அமைப்பிலும் உருளாக என்னது இருக்கும் பெரிசைக்கிள் வாஸ்குலர் திசுக்கள் அதாவது சைலோப்ளோயம் அடுத்து மெடுலரி கதிர்கள் பித்து கதிர்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஸ்டீல்ன்ற ஒரு அமைப்பை தாவரங்கள்ல ஏற்படுத்துதுன்னு சொல்றோம் இந்த ஸ்டீல் பாத்தீங்கன்னா டெல்டோபோயிட் தாவரங்கள்ல வெவ்வேறு வகைகளாக காணப்படுது இதுல ரெண்டு வகையாக இருக்குன்னு சொல்றோம் ஒன்னு புரோட்டோ ஸ்டீல் அனதர் சைபனோ ஸ்டீல்னு சொல்றோம் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் புரோட்டோ ஸ்டீல் சைபனோ ஸ்டீல் அப்படின்னா என்ன சார் ரெண்டு வித்தியாசம் அப்படின்னா இந்த புரோட்டோ ஸ்டீலை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த புளோயம் திசு இருப்பது புளோயம் இந்த சைலத்தை சார்ந்து இருக்கும் அதாவது சூழ்ந்து காணப்படும் அப்ப இது புளோயம்னு சொல்றோம் சாரி சைலம்னு சொல்றோம் இது வெளியில இருக்கிறது புளோயம் அப்ப இந்த புளோயம் திசு எதனால சூழப்பட்டிருக்கு சாரி புளோயம் சைலத்தை சூழ்ந்து காணப்பட்டால் அதுக்கு பேர் என்னது புரோட்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம் என்னதுன்னா புரோட்டோ ஸ்டீல் முக்கியம் புரோட்டோ ஸ்டீல் இதுல புளோயம் எதை சூழ்ந்திருக்கு சைலத்தை சூழ்ந்து காணப்படுது இந்த சைலத்தை இந்த திசுல இதுல பித்துன்ற மையத்துல பித்து காணப்படுச்சுன்னா பித்துன்ற பகுதி காணப்படுச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்டைபுளோ ஸ்டீல்னு சொல்றோம் அப்ப இதுதான் மெயின் விஷயம் அப்ப பித்து இருந்துச்சுன்னா அப்ப கான்செப்ட் என்ன சார் புளோயம் சைலத்தை சூழ்ந்து காணப்படும் இதுதான் ஸ்டீல் நம்ம புரோட்டோ ஸ்டீல் சொல்றோம் சைபரோ ஸ்டீல்ல மையத்துல என்ன இருக்கணும் பித்து இருக்கும் அப்ப மூன்று பகுதியை பித்து சைலம் புளோயம் இருந்துச்சுன்னா சைபரோ ஸ்டீல் புரோட்டோ ஸ்டீல்ங்கிறது என்னது சைலம் புளோயம் சைலத்தை சூழ்ந்து காணப்படக்கூடியது புரோட்டோ ஸ்டீல் சொல்றோம் இந்த புரோட்டோ ஸ்டீல்ல நான்கு வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்னு ஹாப்ளோ ஸ்டீல் ரெண்டாவது ஆக்டினோ ஸ்டீல் அடுத்தது பிளாக்டோ ஸ்டீல் அதனுடைய கலப்பு அதாவது மிக்சடு புரோட்டோ ஸ்டீல் சொல்லக்கூடிய கலப்பு புரோட்டோ ஸ்டீல் நான்கு வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப ஹாப்ளோ ஸ்டீல் அப்படின்னா எப்படி சார் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் புரோட்டோ ஸ்டீல் எது இப்ப இந்த ஒரு டயக்ராம் வச்சு நம்ம எல்லாமே முடிச்சிடணும் அப்ப புளோயம் எது சூழ்ந்து இருக்கணும் சைலத்தை சூழ்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு புரோட்டோ ஸ்டீல் சொல்லணும் இப்ப சைபனோ ஸ்டீல்ல மட்டும்தான் என்ன இருக்கணும் பித்து இருக்கும் இந்த கான்செப்டே இதுதான் புளோயம் சைலத்தை சூழ்ந்து இருக்கணும் ஆனா இந்த ஹாப்ளோ ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் அதே தான் புளோயத்தை எதை சூழ்ந்து இருக்கணும் சைலத்தை சூழ்ந்து காணப்படுத்தணும் அதுக்கு பேர் ஹாப்ளோ ஸ்டீல் சொல்றோம் எடுத்துக்காட்டு செலாஜினெல்லா செலாஜினெல்லா எடுத்துக்காட்டுப்பா ஹாப்ளோ ஸ்டீலுக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது ஆக்டினோ ஸ்டீல் இந்த ஆக்டினோ அப்படின்னாவே ஸ்டார் நட்சத்திரம் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கணும் அப்ப இந்த சைலம் நம்ம சொல்லக்கூடியது எப்படி சார் இருக்குன்னா நட்சத்திர வடிவத்துல இருக்கக்கூடியது இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்டை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டாவே போதும் புரோட்டோஸ்டீல்னா என்ன புரோட்டோஸ்டீல் எதை சூழ்ந்து இருக்கக்கூடியது சைலம் அதாவது சைலத்தை சூழ்ந்த புளோயம் புளோயத்தால் சூழப்பட்ட சைலம் இதுதான் மறந்து மாத்தி எழுதிடக்கூடாது சைலத்தால் சூழப்பட்ட அதாவது சைலத்தால் சூழப்பட்ட சைலம் இந்த சைலம் நட்சத்திர வடிவத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆக்டினோ ஸ்டீல் சொல்றோம் சைலம் நட்சத்திர வடிவத்துல இருக்கு அப்ப புளோயம் எதை சூழ்ந்து இருக்குது சைலத்தை சூழ்ந்து காணப்படுது எடுத்துக்காட்டு லைகோபோடியம் சேரேட்டம் முக்கியமான ஒருமா போசின் ஆக்டினோ ஸ்டீல் அப்படின்னு எதை வச்சு நட்சத்திர வடிவம் அடுத்தது பிளாக்டோ ஸ்டீல் இந்த பிளாக்டோ ஸ்டீல் அப்படின்னு என்ன சார் சொல்றாங்க எது சைலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்குன்னா சைலமும் புளோயமும் இங்க கொஞ்சம் வித்தியாசப்படுது சைலமும் புளோயமுமே திட்டு திட்டுகளாக இருக்கு திட்டு திட்டு அதாவது தட்டு தட்டா தனித்தனி தனியாக இருக்கு இப்ப இதை வந்து நம்ம சைலம்னு சொல்றோம் வாஸ்குலர் திசுக்கள்ல சைலம் புளோயத்துல நல்ல மைல வச்சுக்கிறேன் சைலம் புளோயத்துல இங்க புளோயம் பாத்தீங்கன்னா தனித்தனி ஒரு தட்டாகவும் சைலம் ஒரு தனித்தனி தட்டாகவும் காணப்படும் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்னா பிளாக்டோ ஸ்டீல் சொல்றோம் அப்ப இங்க இது வந்து சைலம் இங்க வந்து இது புளோயம்
அப்ப இந்த ப்ளோயமும் சைலமும் என்னவா இருக்கு தட்டு தட்டாக தனி தனி தட்டுகளாக ஃபர்ஸ்ட் ப்ளோயம் இருக்கு அடுத்து சைலம் தட்டு அடுத்து ப்ளோயம் தட்டு சைலம் தட்டு அப்படினு தட்டு தட்டாக அமைந்திருக்குது எதுல சார் ஃப்ரக்டோஸ்டீல எடுத்துக்காட்டு நைட்ரோபோடியம் கிளாவேட்டம் அப்படினு சொல்லக்கூடிய தாவரம் எடுத்துக்காட்டாக்கு எதுக்கு ஃப்ரக்டோஸ்டீல் இருக்கு அடுத்து கலப்பு ப்ரோட்டோஸ்டீல்னு சொல்றாங்க இது என்ன சார் கலப்பு ப்ரோட்டோஸ்டீல் இங்க என்ன சார் வித்தியாசம் அப்படினா ப்ளோயத்துல அங்கங்கே சைலமானது அங்கங்கே சிதறி காணப்படுதுன்னு சொல்றாங்க சார் அங்கங்கே எங்க இருக்குது சிதறி காணப்படுது புளையத்துல சைலம்ங்கிறது எங்க இருக்கே இருக்கு அங்கங்கே புளையத்துல சிதறி காணப்படுது அப்படிங்க அதனால நம்ம வந்து கலப்பு புரோட்டோஸ்டீல்னு சொல்றோம் கலப்பு அப்ப ஒரே டயகிராம்ல நான் எல்லாத்தையுமே சொல்றேன் நம்ம ஆனா எக்ஸாம் பாயிண்டா கூட தனித்தனி டயகிராமா போடணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன பண்ணணும் தனித்தனி டயகிராமா போடணும் அப்ப கலப்பு புரோட்டோஸ்டீலுக்கு எக்ஸாம்பிள் லைகோபோடியம் செர்மோனம் லைகோபோடியம் செர்மோனம் சொல்றோம் அப்ப புரோட்டோஸ்டீல பொறுத்தவரைக்கும் இது மட்டுமே சில நேரத்துல செப்பரேட் 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க ஹாப்ளோஸ் அப்ப புரோட்டோஸ்டீல்னா என்னன்னு தெரியணும் சைலத்தால் அதாவது புரோட்டோஸ்டால் சூழப்பட்ட சைலத்தை நம்ம புரோட்டோஸ்டீல்னு சொல்றோம் அதுல நான்கு வகை இருக்கு ஹாப்ளோஸ்டீல் ஆக்டினோஸ்டீல் லாக்டோஸ்டீல்னு சொல்றோம் இத புரோட்டோஸ்டீலுக்கு என்ன டெஃபினேஷனோ அதே டெஃபினேஷன் ஆக்டினோஸ்டீலுக்கு எழுதலாம் உடையத்தால் சூழப்பட்ட சைலம் எடுத்துக்காட்டு செலாஜின் எல்லாம் ஆக்டினோஸ்டீல் நட்சத்திர வடிவ சைலத்தை சைலத்தை சூழப்பட்ட புளோயம் சொல்றோம் அடுத்தது பிளாக்டோஸ்டீல் அப்படின்றது தட்டு வடிவம் சைலமும் புளோயமும் தனித்தனி தட்டுக்களாக இருக்கக்கூடியது எடுத்துக்காட்டு லைகோபோடியம் கிளைவேட்டம் அடுத்தது கலப்பு புரோட்டோஸ்டீல பொறுத்த வரைக்கும் புளோயத்துல சைலம் அங்கங்கே சிதறி காணப்படக்கூடியதா இருக்கு எடுத்துக்காட்டு லைகோபோடியம் செர்வேனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது ஸ்டைபனோ ஸ்டீல்ஸ்னு சொல்றோம் அடுத்து சைபனோஸ்டீல் இப்போ புரோட்டோஸ்டீல் பார்க்கணும் அடுத்தது ஸ்டைபனோஸ்டீல் இது ஒரு வகை அப்புறம் சைபனோஸ்டீல்னா என்ன சொன்னோம் புளோயம் என்ன எதை சூழ்ந்திருக்கும் சைலத்தை சூழ்ந்திருக்கும் சொன்னோம் அப்ப வாஸ்குலர் திசு கற்றையில புளோயம் இருக்கு புளோயம் எதை சூழ்ந்து இருக்குது சைலத்தை சூழ்ந்து இருக்கு ஆனா சைபனோஸ்டீல பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னோம் மையத்துல பித்து காணப்படும் சொன்னோம் இதுதான் முக்கியம் அப்ப இது சைலம் இது புளோயம் அப்ப சைலத்தை அதே தான் என்னன்னு சொன்னோம் சைலத்தால் புளோயத்தால் சூழப்பட்ட சைலம் மையத்துல பித்து காணப்படுச்சுன்னா அது ஸ்டைபனோஸ்டீல்னு சொன்னோம் இந்த சைபனோஸ்டீல பொறுத்த வரைக்கும் இரண்டு வகை இருக்கு ஆக்சுவலி சைபனோஸ்டீல இரண்டு வகை இருக்குன்னு சொல்றோம் இந்த சைபனோஸ்டீல் எப்படி சார் அமைந்திருக்கு இரண்டு வகையில அமைந்திருக்கு ஒன்னு வெளிப்புற புளோயம் சூழ் சைபனோஸ்டீல்னு சொல்றோம் இன்னொன்னு இரு பக்கமும் புளோயம் சூழ் சைபனோஸ்டீல்னு சொல்றோம் இப்ப கான்செப்ட் நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும் சைபனோஸ்டீல்னாவே என்னவா இருக்கணும் பித்து பிரசன்ட் ஆயிருக்கும்னு சொல்றோம் இப்ப வெளிப்புறம் அப்படின்றத சொல்றோம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கப்ப வாஸ்குலர் கிடையாது டயக்ராம் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்ப நம்ம டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும் இது வாஸ்குலர் திசு சொல்றோம் இப்ப நம்ம என்ன போடுறோம் இது வந்து புரோயம் சொல்றோம் இது புரோயம் திசு இப்படி போட்டு நம்ம வந்து சைலம் திசுன்னு நம்ம சொல்றோம் இப்ப இது பாத்தீங்கன்னா மையத்துல என்ன இருக்கும் பித்து பித்து பகுதி இருக்கும் இதான் நம்ம வந்து புளோயம் இது சைலம் அதனால வித்தியாசம் டாட் வச்சிருக்கிறது புளோயம் லைனா எடுத்து விடுறது சைலம் சொல்றேன் மையத்துல பித்து இருக்கு இப்ப இந்த பகுதிகளில் பித்து இருக்கு இது சைலோஸ்டீல் சொல்றோம் வெளிப்புறம் புளோயம் சூழ் சைலோஸ்டீல் சொல்றாங்க இப்ப சைலத்துக்கு வெளிப்பகுத்துல மட்டும்தான் என்ன இருக்கு புளோயம் இருக்கு அப்ப இதை என்னன்னு சொல்றோம் வெளிப்புற புளோயம் சூழ்ந்த சைபனோஸ்டீல்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு அஸ்முடா அஸ்முடா தாவரத்துல வெளிப்புற புளோயம் சூழ் வாஸ்கு சைபனோஸ்டீல் இருக்குன்னு சொல்றோம் அடுத்தது இரு பக்கமும் புளோயம் சூழ் சைபனோஸ்டீல்னு சொல்றாங்க இரு பக்கமும் அப்ப என்ன சார் அப்படின்னா திருப்பி இதே டயக்ராம்லயே மையத்துல பித்து இருக்கு இன்னொரு லேயர் நம்ம என்ன பண்றோம் புளோயத்தை போடுறோம் இன்னொரு லேயர் புளோயம் மையத்துல பித்து அப்ப இதுல பாத்தீங்கன்னா புளோயம் அப்ப இரண்டு பக்கமும் அதாவது சைலத்துக்கு வெளிப்பக்கமும் சரி உள் பக்கமும் சரி என்ன இருக்கு புளோயம் இருக்கு பித்து அப்ப இது வந்து புளோயம் அப்ப இரண்டு புளோயங்கள் இதுல இருக்கு சைலத்துக்கு வெளிப்பக்கமும் சரி உள் பக்கமும் சரி
புளோயம் இருக்கு அப்ப இரண்டு புளோயம் இருக்க இரு பக்கமும் புளோயம் சூழ்ந்த சைபனோஸ்டீன்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு மார்சீலியா அப்ப வெளிப்புற புளோயஸ் வெளிப்புற புளோயம் சூழ் சைபனோஸ்டீனுக்கு அஸ்மோண்டாவும் இரு பக்க புளோயம் ஸ்டீனுக்கு மார்சீலியாவும் எடுத்துக்காட்டு இந்த இதை எல்லாமே டயக்ராமேட்டிக்கலா நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டா மட்டும்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஈஸியாக நம்ம எழுத முடியும் டயக்ராம் தான் முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தது இந்த சைபனோஸ்டீன்ல நான்கு வகைகள் இருக்கு எப்படி புரோட்டோஸ்டீன் இருந்துச்சு அதே மாதிரி அதுல சொலினோஸ்டீல் யூஸ்டீல் அடக்டோஸ்டீல் அந்த பாலிசைக்ளிக் அப்படின்னு நான்கு வகை இருக்குன்னு சொல்றோம் இப்ப இந்த சொலினோஸ்டீல் சைபனோஸ்டீல் சொலினோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம் இது என்ன சார் அப்படின்னா ஒண்ணு இல்ல சார் அதே மாதிரி தான் என்னது இருக்கணும் புளோயம் சைனத்தை சூழ்ந்து இருக்கணும் மையத்துல பித்து இருக்கணும் இது சைபனோஸ்டீல் சொல்றோம் இதுல சொலினோஸ்டீல்னா என்ன சார் அப்படின்னா இந்த அதாவது சைபனோஸ்டீல்ல ஸ்டோலினோஸ்டீல்னு சொல்றோம் இப்ப ஸ்டோலினோஸ்டீல் சைபனோஸ்டீல பத்தி சொன்னோம் வெளிப்புறம் புளோயம் சூழ் சைபனோஸ்டீல் இருபக்கம் சைலம் சூழ் புளோயம் சூழ் சைபனோஸ்டீல் சொன்னோம் இப்ப சொலினோஸ்டீலுக்கு என்ன சார் இது வித்தியாசம் அதே தான் டயக்ராம் தான் நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் புளோயம் சைலம் இருக்கு சென்ட்ரல் என்ன இருக்கும் பித்து பகுதி இருக்கும் அதுதான் நம்ம வந்து சைபனோஸ்டீல் சொல்றோம் இதுல என்ன சார் சொலினோஸ்டீல் அப்படின்னா இலை இழுவை அப்படின்னு சொல்லக்கூடிய இலை இழுவைன்னு சொல்லக்கூடிய இடைவெளி இங்கு காணப்படும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்கும் இலை இடைவெளி இதுல காணப்படக்கூடியது இந்த மாதிரி பேரு இலை இழுவை அப்படின்னு சொல்லக்கூடியது லீப் ட்ரேஸ் நம்ம சொல்றோம் இலை அமைந்திருக்கக்கூடிய தண்டு பகுதியில இந்த மாதிரியான அமைப்பு இங்க காணப்படுதுன்னு சொல்றோம் சொலினோஸ்டீல பொறுத்த வரைக்கும் இங்க என்னது இந்த இந்த வகையான ஸ்டீல்ல இலை இழுவை அங்காங்கே பல இடங்கள்லயோ இல்ல ஒரு சில இடங்கள்லயோ அங்காங்கே என்ன பண்ணா இடைவெளிகளுடன் காணப்படலாம் அதுக்கு பேர் தான் என்னது சொலினோஸ்டீல் சொல்றோம் எடுத்துக்காட்டு அஸ்முண்டா இதுல மூன்று வகையான சொலினோஸ்டீல் இருக்குன்னு சொல்றாங்க இதுதான் நமக்கு கான்செப்ட் என்ன இருக்கணும் அதேதான் சைடத்தை என்ன இருக்கணும் புளோயம் சூழ்ந்து இருக்கணும் மையத்துல பித்து இருக்கணும் பட் இலை இழுவை இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சொலினோஸ்டீல் சொல்றோம் அதுல மூன்று வகை இருக்கு ஒண்ணு வந்து வெளிப்புற புளோயம் சூழ் சொலினோஸ்டீல் இருபக்கம் புளோயம் சூழ் சொலினோஸ்டீல் முன்னாடி சைபனோஸ்டீல் சொன்னோம் இப்ப என்னது சொலினோஸ்டீல் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கிட்டா போதும் அப்ப சொலினோஸ்டீல் அப்ப சொலினோஸ்டீல் அப்ப வெளிப்புற புளோயம் சூழ் சொலினோஸ்டீல் இருபக்கம் புளோயம் சூழ் சொலினோஸ்டீல் அடுத்தது டிக்டியோஸ்டீல் அப்படின்னு ரெண்டு மூணு சொல்லணும் அப்ப சொலினோஸ்டீல பொறுத்தவரைக்கும் இலை இடவே இருக்கு அப்ப என்ன அது சார் வெளிப்புறம் புளோயம் சூழ் அப்ப என்ன பித்து மையத்துல இருக்கும் வெளிப்புறத்துல மட்டும்தான் என்னது புளோயம் சூழ்ந்து சைலத்தை சூழ்ந்து காணப்படும் வெளிப்பக்கத்துல மட்டும் இருந்துச்சு என்ன இருக்கணும் இலை இழுவை இருக்கணும் எடுத்துக்காட்டு அஸ்முண்டா அஸ்முண்டால சொலினோஸ்டீல வெளிப்புற புளோயம் சூழ் சொலினோஸ்டீலுக்கு எடுத்துக்காட்டு அஸ்முண்டான்னு சொல்றோம் அடுத்தது இரு பக்கம் புளோயம் சூழ் சொலினோஸ்டீலுக்கு அப்ப இரு பக்கம் என்ன சார் அப்படியே இலை இழுவை இருக்கணும் மையத்துல நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம் ஒரு புளோயம் டயக்ராம் போட்டுக்கிறோம் இது எல்லாமே செப்பரேட் டயக்ராம் போடணும் நான் ஒரு எக்ஸாமுக்காக நீங்க நடத்துறதுக்காக நம்ம போறோம் நீங்க தனித்தனி டயக்ராம் தான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்ப இதுல ஒரு புளோயம் இருக்கு அடுத்தது இது ஒரு புளோயம் இருக்கு மையத்துல என்ன இருக்கு சைலம் இருக்கு அடுத்தது பித்து அப்ப இது புளோயம் அதாவது சைபனோஸ்டீல் தான் சைபனோஸ்டீல இழுவை காணப்படுது என்ன இருக்குது இழுவை இலை இழுவை இருக்கிறதுனால என்ன சொல்றோம் இரு பக்கமும் சொலினோஸ்டீல் எடுத்துக்காட்டு அடியாண்டம் பெட்டேட்டம் அப்படின்னு சொல்ற தாவரம் எடுத்துக்காட்டுன்னு சொல்றோம் அடுத்தது என்ன சொல்றாங்க டிக்டியோஸ்டீல் சொல்றாங்க என்ன சார் டிக்டியோஸ்டீல் இதே மாதிரிதான் சார் இருக்கா இங்க இருக்கக்கூடிய வாஸ்குலர் கற்றைகள் நான் அழைச்சிட்டு போடுறேன் அதேதான் புளோயம் இருக்கு அடுத்தது சைலம் இருக்கு மையத்துல என்ன இருக்கு
வித்து இருக்கும் இந்த ஸ்டீல் காணப்படுது. எடுத்துக்காட்டு பெரிடியம் சொல்றோம்.
ஓகே டைப் அடுத்து பார்க்கலாம்.